ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 4 வீரர்கள் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாங்க. வான்கடையில் நடந்த டெஸ்ட் போட்டி தான் அவங்களுக்கு வந்து இறுதிப் போட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த 4 வீரர்கள் வந்து யார் யார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து ஃபைனலில் இந்தியா ஜெயிச்சு T20 உலகக்கோப்பையை வந்து கைப்பற்றின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிட்டாங்க. T20 ஃபார்மேட்டில் தொடர்ந்து ஓடிஐ மற்றும் டெஸ்ட்டில் மட்டும்தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி சூழலில் நியூசிலாந்து அன்றைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 3 போட்டியிலுமே இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் மழை வந்து குறுக்கிட்டுச்சு, நம்ம வந்து அது வந்து பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறிச்சு. அதன் விளைவாக தான் இந்தியா வந்து 46 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அது வந்து நியூசிலாந்து அன்றைக்கி ஒரு ஃபேவராக வந்து போயிடுச்சு. முதல் டெஸ்ட்டில் நம்ம வந்து ரைட் ஓகே அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் 2nd மற்றும் 3rd டெஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஆடுகளங்கள். புனேல 2nd டெஸ்ட் போட்டி நடந்துச்சு, மும்பை வான்கடையில் 3rd டெஸ்ட் போட்டி நடந்துச்சு. வான்கடை கிரவுண்டெல்லாம் முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு. அப்படிப்பட்ட கிரவுண்டு நம்ம அணிலேயும் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. அஸ்வின், ஜடேஜா, வாஷிங்டன், சுந்தர் அப்படின்னு 3 பேரை நம்ம வந்து அட்டாக்குக்கு வந்து வச்சிருக்கோம். அப்படி இருந்த போதிலுமே கூட இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சது அப்படிங்கிறது பிசிசிஐக்கு வந்து பெரிய ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 வருஷத்துக்கு பிறகு கடைசியாக 2000 தான் இந்தியா வந்து டெஸ்ட் தொடரை வந்து இழந்து இந்த மாதிரி ஒயிட் வாஷ் ஆனது. 2000 பிறகுலாம் பார்த்தீங்கன்னா தோனி தலைமையிலே நல்லா ஆனாங்க, பட் சில தொடர்களில் வந்து சொதப்பினாங்க. 2012 நம்ம வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரை வந்து இழந்தோம். அதனைத் தொடர்ந்து விராட் கோலி பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இந்தியா வந்து அசுர ஃபார்முக்கு வந்தாங்க டெஸ்ட்டில். இப்போ வரைக்குமே வந்து பெருசாக தொடரை வந்து இழந்தது கிடையாது. இப்போ வந்து ரோஹித் தலைமையில் இந்தியா வந்து தொடரை இழந்ததுனால பிசிசிஐ சில வீரர்களை வந்து ஓரங்கட்ட போகிறாங்களாம். இப்போ இந்த மும்பையில் நடந்த போட்டி தான் ஹோமில் ஒரு 4 வீரர்களுக்கு வந்து கடைசி போட்டியாக வந்து இருக்க போகுது. அடுத்து தான் நம்ம வந்து ஆஸ்திரேலிய அணியை ஆஸ்திரேலிய நாட்டில் வச்சு எதிர்கொள்ள போகிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்னு வந்து சொல்லலாம். சிங்கத்தை வந்து அதோட குகையில் போய் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆஸ்திரேலிய நாட்டில் நம்ம வந்து சில வெற்றிகளை கொடுத்துருந்தாலுமே கூட இப்போ ஆஸ்திரேலியா வந்து அசுர ஃபார்மில் தான் வந்து அவங்க வந்து இருக்காங்க. இந்தியாவுக்காக வந்து காத்திருக்காங்க. பேட் கமின்ஸ்லாம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்திய தொடருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆஸ்திரேலிய அணியில் ஒருவேளை நம்ம வந்து ஜெயிக்கலாம், நம்ம வந்து தோக்கலாம், ரெண்டு சினாரியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து தோற்கடிச்சா கூட ஃபைனல் போனாலுமே கூட ஃபைனல் போட்டியும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தான் வந்து நடக்கும். அப்போ வந்து ஃபைனலில் இந்தியா உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தாலும் எப்படி T20 உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த பிறகு விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா இவங்களும் ஓய்வு முடிவு வந்து அறிவித்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த முறையும் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கூடுதலாக அஸ்வின் அவங்களோட வந்து இணைவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து ஒரு 4 வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டெஸ்ட் உலகக்கோப்பையை வாங்கிட்டாங்கன்னா ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிருவாங்க. ஒருவேளை வாங்கலை, ஆஸ்திரேலிய தொடரில் வந்து சொதப்புனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடுமையான விமர்சனங்கள் இவங்க மேலெல்லாம் வந்து உண்டாகும். கண்டிப்பாக பிசிசிஐயே இவங்களை வந்து தூக்கிடுவாங்க. அப்போ வந்து இந்தியா வந்து ஜெயித்தாலும் சரி, இந்தியா வந்து தோற்றாலும் சரி, இந்த 4 வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின், ஜடேஜா இவங்க 4 பேரும் வந்து ஓய்வு முடிவு அறிவிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஜெயிச்சுட்டா இவங்கெல்லாம் வந்து அறிவிப்பாங்க, தோத்துட்டா வலுக்கட்டாயமாக வந்து வெளியில் வந்து அனுப்பப்படுவாங்க. அப்போ ஹோம் கிரவுண்டில் இவங்களுடைய கடைசி டெஸ்ட் போட்டி அப்படிங்கிறது இப்போ இந்த வான்கடையில் நடந்து முடிஞ்ச போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.